தமிழ்நாடு முதல்வரின் சிறப்பு புத்தாக்க திட்டம். இளம் வல்லுநர் பதவிக்கு விண்ணப்பிக்க தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு முதல்வரின் சிறப்பு புத்தாக்க திட்டத்தில் இளம் வல்லுநராக பணியாற்ற விரும்பும் தகுதியான இளைஞர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. திறன்மிகுந்த இளைஞர்களின் திறமைகளை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகள் மற்றும் சேவை வளங்களின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முதல்வரின் புத்தாக்க திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு 2022 முதல் 2 ஆண்டு காலத்துக்கு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்த 30 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அவர்களுக்கு மாதம் 65,000 ரூபாய் உதவித்தொகையும் 10,000 கூடுதல் படியும் வழங்கப்படும். விண்ணப்பதாரர் பொறியியல், மருத்துவம், சட்டம், வேளாண்மை, கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்பில் முதல் வகுப்பு இளநிலை பட்டம் அல்லது கலை அறிவியல் படிப்பில் முதல் வகுப்புடன் கூடிய முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 22 முதல் 30 வரை. எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு 5 ஆண்டுகளும் பிசி எம்பிசி பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகளும் தளர்வு உண்டு. தமிழ் வழி பயன்பாட்டு திறன் கட்டாயம். முதல் கட்ட தேர்வு கணினி வழி, அதைத் தொடர்ந்து விரிவான தேர்வு, எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவர். அவர்கள் சென்னையில் பணியமர்த்தப்படுவார். களப்பணிக்காக அவ்வப்போது மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். இந்த சிறப்பு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தும் இளம் வல்லுநர்களுக்கு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் பொது கொள்கை மற்றும் மேலாண்மை கல்வியல் முதுகலை சான்றிதழ் வழங்கப்படும். அதோடு தகுதியானவர்களுக்கு PhD பட்டப்படிப்பு மேற்கொள்ளவும் வாய்ப்பு அளிக்கப்படும். இந்த திட்டத்தில் இணைந்து பணியாற்ற விரும்பும் இளைஞர்கள் www.tn.gov.in TNCM என்ற இணையதளத்திலும் www.bim.edu.fp TNCM.fp என்ற இணையதள முகவரியில் June 10 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இவ்வாறு அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது.